கடலூர்ல இரவு நேரத்துல விபத்துல சிக்கிய இரண்டு பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த எஸ்பி ராஜாராமின் செயல் பொதுமக்கள் கிட்ட பாராட்ட பெற்றிருக்கு. கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்காரு ராஜாராம். இவர் தினந்தோறும் ரோந்து பணிக்கு செல்வது வழக்கம். அப்படிதான் கடந்த மே 9ஆம் தேதி இரவு கேம்ப் ஆபீஸ்ல இருந்து 10-15 மணி அளவுல எஸ்பி ராஜாராம் ரோந்து பணிக்கு புறப்பட்டிருக்காரு. அவருக்கு பின்னால ஸ்டைக்கிங் ஸ்போர்ட்ஸ் வேனும் 50 கிலோமீட்டர் வேகத்துல சென்றிருக்கு. முதுநகர் காவல் நிலையம் வழியாக புதுநகர் காவல் நிலையம் சென்று 5 நிமிடங்கள் பணியில இருந்தவர்கள் கிட்ட விசாரித்துவிட்டு வடலூர் நோக்கி புறப்பட்டிருக்காரு எஸ்பி. இரவு 11 மணி அளவுல குறிஞ்சிப்பாடிய நெருங்கும் போது எஸ்பி சென்ற காரோட வேகத்தை குறைத்திருக்காரு ஓட்டுநர். உடனே என்ன ஆச்சுன்னு எஸ்பி ராஜாராம் கேட்க, சார் அங்கே பாருங்க, கூட்டமாக ரோட்ல நின்று கொண்டிருக்காங்க, விபத்து நடந்தது போல தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காரு ஓட்டுநர். உடனடியாக வாகனத்திலிருந்து இறங்கிய எஸ்பி ராஜாராம் அங்கு சென்று பார்த்தபோது 2 பேர் அடிபட்டு கிடந்திருக்காங்க. அப்போது அங்கு இருந்தவர்கள் கிட்ட என்னாச்சு என்று கேட்க, குடிபோதையில எதிரெதிரே வந்து மோதிக்கொண்டு அடிபட்டு கிடக்கிறாங்க சார், 20 நிமிடத்துக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லியாச்சு, ஆனா இன்னும் ஆம்புலன்ஸ் வரல, போன் செய்தா இன்னும் 30 நிமிடங்கள் ஆகும்னு சொல்றாங்க என்று தெரிவித்திருக்காங்க விபத்து நடந்த இடத்துல இருந்தவங்க. தொடர்ந்து ரத்த வெள்ளத்துல கிடந்த 2 பேரையும் உடனடியாக ஸ்டைக்கிங் ஸ்போர்ட்ஸ் வேன்ல ஏற்றுங்கன்னு கூறி சக போலீசார் உதவியோட குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காரு எஸ்பி ராஜாராம். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக ஒருவரை கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் மற்றொருவரை புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்காரு எஸ்பி. இதை தொடர்ந்து விபத்து நடந்தது பற்றி போலீசார் விசாரித்திருக்காங்க. இதுல பிரபு என்பவர் டாஸ்மாக்ல மது குடித்துவிட்டு போதையில குறிஞ்சிப்பாடியிலிருந்து ஹீரோ ஹோண்டா இருசக்கர வாகனத்துல தோப்பு கொள்ளை நோக்கி சென்றதும், எதிரே கரூரை சேர்ந்த சுஜித் ராஜ் புதுச்சேரிக்கு சென்று மது குடித்துவிட்டு புல்லட்டில் கரூர் நோக்கி திரும்பி சென்று கொண்டிருந்த போதுதான் 2 பேரும் மோதி விபத்து நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. 2 பேரையும் காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த எஸ்பி மீண்டும் ரோந்து பணியை தொடர்ந்தார். அப்போது வடலூர் கொள்ளைக்காரன் குட்டை வழியாக போகும்போது மைக்கேல் போலீசாருக்கு அலர்ட் செய்தார். சாலையில குடித்துவிட்டு 2-வீலர்ல செல்பவர்களை நிறுத்தி விபத்தை தடுக்க வேண்டும், விபத்தில் இளைஞர்களோட உயிர் அநியாயமாக போகிறது, இளம் வயதிலேயே பெண்கள் விதவையாகிறார்கள், சாலையில் யாராவது அடிபட்டு கிடந்தா ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்காம போலீஸ் நீங்களே உதவுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள்னு அறிவுரை வழங்கியிருக்காரு. எஸ்பி ராஜாராமின் இந்த செயல் கடலூர் மக்களிடையே பாராட்ட பெற்றிருக்கு. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.